வெல்கம் டு அசித் தமிழ் வீடியோஸ். இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் ஊர் பீச்சுக்கு தான் வந்திருக்கோம். வாங்க கைஸ், பார்க்கலாம். கைஸ், இதுதான் எங்கள் பீச்சு. இப்போ பாருங்கள், இப்போது மணி 5:30 தான் ஆகுது, இன்னும் கூட்டம் வரலை. ஒரு 6 மணிக்கிட்ட தான் சரியான கூட்டம் வரும். அப்போயே நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ வாங்க கைஸ், கடலுக்குள்ளே போய் மீன் பிடிச்சிட்டு இருப்பாங்க. அது இன்னும் வரல, வந்தா காட்டுறேன் கைஸ். அப்படியே கடல்கிட்ட போற வரைக்கும் உங்களோட பேசிட்டே இருவேன். சன்செட் ஆக போகுது பாருங்க கைஸ், எவ்வளவு அழகா இருக்கு. பெரிய பெரிய மட்டிலாம் வரும், பெரிய மட்டி எடுக்க முடிஞ்சா எடுக்கிறோம், ஏன்னா சின்ன மட்டி கிடைச்சாலும் உங்களுக்கு காட்டுறோம் கைஸ். ஒரு மட்டி எடுத்தாச்சு. ரெண்டாவது மட்டி எடுத்தாச்சு. மூணாவது மட்டி எடுத்தாச்சு. இவன் மொத்தம் 5 மட்டி எடுத்துட்டா நம்ம அரிசித்து. இப்போ ஒரு 10 எடுக்க முடிஞ்சா காட்டுறோம் கைஸ். எங்கள் ஃப்ரெண்டு அசத்துக்கு மட்டியை பிடிச்சா பாவமாக இருக்குது, வருத்தம் படுறான். அது எதுக்கு தேவையெல்லாம் கொண்டுட்டு அப்படின்ட்டு இப்போ வந்து அதை காலில் தூக்கி போட போகிறான். பாருங்க கைஸ், எல்லாத்தையும் தூக்கி போட்டான். என்ன ஒரு மனிதாபிமானம் அப்பா! இந்த மாதிரி ஃப்ரெண்ட்னா நம்மளை கொடுத்து வச்சுக்கணும் கைஸ், இவனா பாராட்டணும். ஹலோ கைஸ், வாங்க அப்படி நடந்து போய் பார்க்கலாம். இவர் தான் இவர் தான் இவர் ஒரு ஃபேமஸ்.
எல்லாத்தையும் எக்ஸ்பர்ட் கைஸ். நான் வர்றாரு பாருங்க எங்க தலைவா சிங்கக்குட்டி. இந்த பாருங்க கைஸ் என் ஃப்ரெண்டு தான் மட்டி, அந்த மட்டி மீன் பிடிக்க, அந்த மட்டி மீனை வச்சு துண்டில் மாட்டி தூக்கி வீசுறோம். உங்களுக்கு மீன் மாட்டி தான் நம்ம பார்த்துருவோம். அதான் மீன் பிடிக்கிறாங்க மட்டியை வச்சு. வாங்க கிட்ட போய் பார்க்கலாம். ஏதோ பையில கொண்டு வந்துருக்காங்க மீன் சிக்கிறான்னு பார்ப்போம். போட போறவள போட்டாரு. என்ன மீன் மாட்ட போதும் தெரியல. சுறா மீனா வஞ்சர மீனா என்ன மீன் வரப்படும் தெரியல. சான்ஸ் இருக்கு. ஏன்னா நான் விடிய காலம் அந்த பீச்சு வாக்கிங் போக வருவேன். அப்போ அது இங்கே பெரிய மீன் பிடிச்சாரு. நிஜமாக தாங்க சொல்கிறேன். மீன் மாட்ட சான்ஸ் இருக்கு. கடவுள் நானாக தான் மீன் கிடைக்கும். சான்ஸ் இருக்கான்னு தெரில. எல்லா மீனும் பிடிச்சிக்கிறான் நான் கைஸ். மாட்டுதான் பார்க்கலாம். மீன் கிடைக்கல கைஸ். அடுத்த ஒரு வீடியோ போனா மீன் கிடைக்கிற மாதிரி பண்றேன். சரியில்ல கைஸ். ஓகே கைஸ், இதே மாதிரி பிடிக்கலாம் மீன் கிடைக்கல. இன்னொரு தடவை வீடியோ போனால் மீன் கிடைக்கிற மாதிரி பண்றோம். எங்கள் சேனலை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி கைஸ். அதே மாதிரி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கான பிரஸ் பண்ணுங்க. தேங்க் யூ கைஸ். பானிபுரி பீச்சில் செம்ம டேஸ்ட்டாக யூட்டு. நாங்கள் எப்போவுமே வந்து யூட்டை தான் வாங்கிடுவோம். எங்கிட்ட எட்டு பானிபூரி 30 ரூபா தான். பாருங்க கைஸ், செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். பார்த்துட்டு நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் கைஸ். இப்போ வாங்குவோம், டேஸ்ட்டு வாங்கி சொல்கிறேன். காயல்பட்டினம் பீச்சுக்கு வந்தால் அப்படியே இந்த காலை பார்த்துட்டு அப்படியே இவருக்கிட்ட தான் பானிபூரி சாப்பிடுங்க கைஸ். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், வேறு லெவலில் இருக்கும். உரப்புலாம் பயங்கரமாக இருக்கும். உரப்பு வந்து பக்காவாக சொல்ல போனால் இவட்டை தான் நாங்கள் வாங்குவோம். பீச்சுக்கு வந்து இவ்வளோ தவிர நாங்கள் எங்கேயும் வாங்கினது கிடையாது. சுண்டல் பானிபூரி அடுத்து அந்த பப்படை மாதிரி வந்து ஒரு ஆணத்தை உள்ளே ஊற்றி தருவோம். அதுதான் கைஸ் வேறு லெவல் டேஸ்ட்டு. பையன்லாம் அதை வாங்கி தான் தின்போம். வாங்கி தின்னு பார்க்கலாம் வாங்க. நான் இவகிட்ட தான் கைஸ் நிறைய தடவை தின்னுருக்கேன். செம்மையாக இருக்கும். நீங்களும் ஒரு நாள் வந்தால் சாப்பிட்டு பாருங்க கைஸ் இவர்கிட்ட. கைஸ் இப்போ அவர் பண்ணுறது அப்படியே காட்டுறோம். Thank you.
வரப்பு காத்து காத்து அடிக்கல காத்து அடிக்கும் அது அப்படியே பறந்து விடும். டீ கிடைக்காது ஏன்னா டீ வந்து கொஞ்ச நேரம் கழிச்சு சுக்காப்பி வரும். வெளியே போனாலும் கிடைக்காது வெளியே தான் அந்த வண்டி நிற்கல அந்த இடத்துக்கு போங்க அங்கே உள்ளதாக கிடையாது. கைஸ் இந்த பீச்சில் எங்கள் பீச்சில் வந்து ப்ரேயர் பண்ணுறதுக்கு தனியாக ஒரு இடம் இருக்குது அந்த இருக்குது பாருங்கள் அங்கே டைல்ஸ்லாம் மட்டும் சூப்பராக இருக்கும். இன்னொரு தட்டி அதை காட்டுறேன் கைஸ். பக்கத்துலேயே இடம் இருக்குது நீங்கள் தண்ணி உப்பு தண்ணியாக இருக்கும் அப்படின்னா தண்ணி சூப்பராக உள்ள தண்ணி இருக்குது. இந்த ப்ரேயர் பண்ணுற இடம் நம்ம கிட்ட தான் இருக்குது. நல்ல தண்ணி கழுவுறதுக்கு எல்லாம் தண்ணியெலாம் இருக்குது. தண்ணி வசதி எல்லாமே சூப்பராக இருக்குது. நான் கொனையங்கழிச்சு காட்டுறேன் கைஸ். இப்போ வாங்க கைஸ் பானிபூரி செய்யறத பார்க்கலாம். ஆனால் ஒரு கப்பில் நிறைய தேங்க இப்போ பாருங்கள் ஆனால் நீங்கள் வந்து நிறைய ஊற்றி சாப்பிட்டாலும் நல்ல டைப்பு திருப்பி ஆணை ஊற்றி தருவாப்புல இங்கே வந்து மறக்காமல் திண்டு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருக்குதுன்னு. என் ஃப்ரெண்டு அசத்து ஆணான்னு சொல்கிறான். ஆணத்துக்கு உங்கள் தமிழகத்தை வந்து குழம்புன்னு அர்த்தம். புளி புளியானா புளியானா ரசம் பை அதான் ரசம். அது எங்கள் ஊர் பாஷை எல்லாம் வித்தியாசமாக இருக்கும் கைஸ். பாலிமொழி மட்டும் செய்யலை காலிஃப்ளவர்லாம் பொழிச்சு கொடுக்குறாங்க. காலிஃப்ளவர் பண்ணி காட்டுறேன் கைஸ். பாருங்க ராய்ஸ் எண்ணெய் எடுத்து வைக்கிறாப்புல எண்ணெய் எண்ணெய்லாம் அதுக்குல காட்டுறான். நாங்கள் சாப்பிட்றதே ரெக்கார்ட் பண்ணுறோம். பத்து இருக்கு நான் சாப்பிட போகிறோம் கைஸ். பாஸ்து சாப்பிட போகிறோம். வேற லெவலில் இருக்கான் நம்ம தலைவர். வாயாலே சொல்லிடுவா வாய் மூட்டே சொல்லிடுவாப்புல. இப்போ நான் சாப்பிட்றது அவன் வீடியோ எடுப்பான் பாருங்க. கண்ணேன் தண்ணியே வருது அவ்வளோ காரம் ஆனால் வேற லெவலில் இருக்கு கைஸ். செம்ம டேஸ்ட் காய்ஸ். நீங்கள் வந்தால் மறக்காமல் இதை திண்டு பார்த்துருங்க. ஏமா சாப்பிட்றேன் பாட்டு.
சாப்பிட்டு பார்க்கலாம். கைஸ் இந்த பானிபூரியை சாப்பிட்டு எங்கள் தெருவில் ஒருத்தவன் இது இதே மாதிரி வீடியோ போட்டாங்க கைஸ், பானிபூரி சேலஞ்சுண்டு. அதில் இந்த பானிபூரி சாப்பிட்டு இந்த ரொம்ப காரமாக இருக்குது, பயங்கர காரமாக இருக்குது. ஆனால் ஜோலோ சிப்ஸே சாப்பிட்ருக்கோம், இதெல்லாம் ஒரு காரமானு சொன்னான். அவன் உண்மையாலே ஜோலோ சிப்ஸ் சாப்பிட்ருக்காங்க கைஸ், இந்த வீடியோக்காக ஜோலோ சிப்ஸ் சாப்பிட்ருக்கான். காயல் லாகன்னு நினச்சி பாருங்கள், அவன் ஜோலோ சிப்ஸ் சாப்பிட்ற இந்த வீடியோ வரும். அவன் சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கைஸ். காயலாக இருக்கு. இப்போ நம்ம பாய் ஏற்கனவே காலி போகல மசாலா தட்டி தடவி வச்சுருக்காரு. இப்போ அடுப்பு ஆன் பண்ணி இப்போ பொறிக்க போகிறாரு. வாங்க கைஸ் அதை காட்டுறேன். தண்ணி பாட்டில் கூட இருக்கு கைஸ். கைஸ் இப்போ நெருப்பு ஸ்டவ் ஆன் பண்ணிட்டாப்புல, என்ன சூடானோடனையும் பொறிச்சுடுவாப்புல. கைஸ் இப்போ காலி போவர் பொறிக்கிறாப்புல, ஏன்னா நல்லா சூடாயிருச்சு. கைஸு நல்லா பொரியணுமா, பொரியதுக்கு ரொம்ப நேரம் ஆகுமா, இப்போ பொண்ணு முடிச்சோன்னு நான் காட்டுறேன் கைஸ். கைஸ் இது ஒரு டாய்ஸ் கடை, ஸ்பின்னரு லேசர்லாம் வச்சுருக்காப்புல. பொரிஞ்செடுத்தாச்சு. ஆனால் டார்க் ரெட்டிஷாக இருக்குது. வீட்டில் பொறிச்சேன், இப்போ போட்டு கொடுத்துருக்கலாம். பாய் கொஞ்சம் தந்த வேறு ரெண்டு கப்பு வச்சுருக்காங்க. கைஸ் நம்ம பீச்சில் கிரிக்கெட்லாம் விளாட்றாங்க பாருங்க கைஸ். கூட இருக்கு, நல்லா இருக்கு. நீங்களும் இந்த காணப்படி வீட்டுக்கு வந்தா சாப்பிட்டு பாருங்க. வாங்கியாச்சு, வேற லெவல் டேஸ்ட். திண்டு டேஸ்ட் பார்த்துட்டோம், செமையான டேஸ்ட். இந்த இப்பவும் பொறிச்சிட்டு தான் இப்படி ஆகல, அவ்வளோதானோ. நீங்கள் மறக்காமல் வந்தால் இங்கே காலிஃப்ளவரும் பானிபூரியும் சாப்பிட்டு பாருங்கப்பா. இப்போ நீங்கள் இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க, இனிமேல் வீடியோலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ்.